நானே ஃபர்ஸ்ட் எடுத்தேன். பாலாஜி சார் நம்ம எந்த தேட்டர் வந்திருக்கோம், பாலாஜி தேட்டர் உசூர் இருக்க பாலாஜி தேட்டர் வந்திருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ ஸ்பைடர்மேன் படத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த தேட்டர். க்ரௌடுனு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரீசன் என்னென்னா, இன்றைக்கி ஃபுட்பால் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த மூவிக்கு கம்மியாக தான் வந்திருக்காங்க. மூவி பார்த்துட்டு மூவி எப்படி இருக்குது சொல்ல ரிவ்யூ சொல்கிறேன். ஸ்டே வித் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். உள்ள உட்கார பாக்குறது கரெக்டா இருக்கு. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த மூவிக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லணும். அதுக்கான ரீசன் என்னென்னா, ரீசெண்டாக இந்த மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ எல்லாருமே இந்த மூவியை பார்க்க ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவெஞ்சர்ஸ் என் கேமோட. அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் அவெஞ்சர்ஸ் என் கேமோட அதிகப்படியான தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. 3,264 தியேட்டரில் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்தளவுக்கு ரிலீஸ் ஆன மூவி. ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே இவர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு, பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. எல்லாருமே அவர் ஒரு எனிமியாக பார்க்குறாங்க, லைக் பப்ளிக் எனிமியாக. இவர் எங்கே போனாலுமே ஏதாவது தப்பாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. இந்த விஷயம் இவரை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் இவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இவருக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாதனால இவர் ஈஸியாக பெயிலில் வராரு. வெளியே வந்து ஸோ காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாரு, காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த காலேஜில், ஒரு பெரிய காலேஜில் இவருக்கு சீட்டு கிடைக்கல. இது அந்த சீட் இவருக்கு மட்டும் கிடைக்கலாம் பரவாயில்ல, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சீட்டு கிடைக்கல, அவங்க லவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். என்னடா அது இப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம லைஃபே ஒரு பயங்கரமான ஒரு க்வெஸ்சன் மார்க்கில் நின்றுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான சொல்யூஷன் தேடி போகிறாரு. அப்போ தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ட்ரி. அவர்கிட்ட போய் ஒரு சொல்யூஷன் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ட்ரைலர் எல்லாருமே உஷாக பார்த்துருப்பீங்க, நான் ஸ்பைடர்மேனுங்கிறது எல்லாருமே மறக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள், டைம் ட்ராவல் மிஷின் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அதுக்கான டைம் மிஷின் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, வேற ஒரு என்கிட்ட இருக்குது பட் இது யாருமே ட்ரை பண்ணதில்லை, மல்டிவேர்ஸ் வெல் இது யாருமே ட்ரை பண்ணதில்லை, பட் இது கரெக்டாக வந்துட்டு ஓகே தப்பாக போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வேறு வழியே இல்லாமல் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணி அது தப்பாக தான் போய் முடியுது. இதுதான் இந்த மூவியோட பிகினிங் பாயிண்ட். அந்த ஸ்பெல்லோட கான்சிக்வன்ஸால 2002 இப்போ கரண்ட்ல இருக்க ஸ்பைடர்மேன் மூவியில் இருக்க எல்லா வில்லன்ஸும் ரீஎன்ட்ரி ஆகுறாங்க. இவங்க ரீஎன்ட்ரி ஆனதுனால இப்போ இருக்க உலகத்துக்கு இவங்களால பெரிய ஆபத்து இருக்கு. ஸோ இவங்கள வந்த இடத்துக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்றாரு. பட் அப்படி அனுப்புனா அவங்க செத்துருவாங்க, அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுறாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இவங்கள நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக சொல்றப்ப, இல்லை இது வேணாம் நடக்காது, அவங்க அப்படி அனுப்புனா அவங்க சாகிறது அவங்களோட விதி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்றாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை எதிர்த்து நம்ம ஸ்பைடர்மேன் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணுறாங்க. அது வரைக்கும் அமைதியாக சைலண்டாக இருந்த நம்ம சைல்டுஹுட் வில்லன்ஸ் எல்லாருமே திடீர்னு அவருக்கு அகேன்ஸ்டாக மாறுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, நம்ம ஸ்பைடர்மேன் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணாரு, இல்லை அவங்கள பழைய உலகத்துக்கு அனுப்பிட்டாரா, இல்லை அவங்கள நல்லவங்களாக மாற்றினாரா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ வரைக்கும் அந்த ஸ்பைடர்மேன் மூவிஸ்லேயே ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு பயங்கரமான ஸ்டோரினா இந்த ஸ்டோரி தான். ஃப்ளாட்டும் சூப்பராக இருந்தது, விஷுவல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இது எங்கே சொதப்பலாச்சு, எங்கே ஸ்டக்காகி நிற்குதுன்னா, ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளேல லைட்டாக கொஞ்சம் சொதப்பிருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்லாம் கொஞ்சம் நிறையா பேசிட்டே இருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். இது இந்த மூவியோட நெகட்டிவ். பாசிட்டிவ் எதுனா, செகண்ட் ஆஃப் தான். செகண்ட் ஹாஃபில் மூவி கொஞ்சம் ஸ்பீடாகுது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னா, மைட் பி இது ஸ்பாய்லர்னு கூட சொல்லலாம், மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஸ்பாய்லர்னே வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளோட சைல்டுஹுட் வில்லன்ஸ்லாம் என்ட்ரி ஆகிட்டாங்க, பட் நம்ம அப்போ இருந்த பீட்டர் பார்க்கர், அப்போ இருந்த ஸ்பைடர்மேன் என்ட்ரி ஆக வேணவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேனோட ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. ஃபஸ்ட்டு இருந்த பீட்டர் பார்க்கர் 1 ஸ்பைடர்மேன் அவர் என்ட்ரி ஆகிறாரு. அவர் என்ட்ரி ஆகிறப்ப பயங்கரமான ஒரு கூசம், ஸ்டாட்டில் வேற அளவு ரெஸ்பான்ஸு. அவர் என்ட்ரி ஆனது தான், அவரை ரீஎன்ட்ரி கொடுத்து தான் இந்த மூவிக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பிக்கெஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லணும் இந்த மூவிக்கு. ஸோ அவர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஒர்க் கனெக்டடாக, ஒரு சென்டிமெண்ட்டலாக கனெக்ட் ஆகிறாங்க. ஏன்னா அப்போ இருந்த சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் ரீமைண்ட் ஆன மாதிரி. ஸோ லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மூவி ரொம்பவே ஹார்ட் டச்சபிளாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்தது லாஸ்ட் ஹாஃப் அன் அவர். ஸோ எல்லாருமே இந்த மூவியை போய் தியேட்டரில் பாருங்கள், வித் 3D. தியேட்டர் பிரிண்ட்லாம் பார்க்காதீங்க, லேப்டாப்பில் டிவிலாம். ஸோ எல்லாருமே இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் தியேட்டர் போய் பாருங்கள். இந்த மூவி எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, அதுதான் ஃபேக்ட். மூவி ரியலி சூப்பர். மார்வல் சீரீஸ்லேயே எனக்கு பிடிச்ச மூவி எதுனா, கண்டிப்பாக நான் ஸ்பைடர்மேன் தான் சொல்வேன். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்த மூவினா ஸ்பைடர்மேன். ஸோ எல்லாருமே நமக்கு மைண்டில் டிஃபால்ட்டாக அது செட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் தியேட்டர் போய் பாருங்கள். லிவ் த மூவி. எக்ஸ்ட்ரா நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.